हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து எந்த பக்கம் தூங்க கூடாது, என்ன காரணத்தினால தூங்க கூடாது, முதல் 3 மாசத்துல கர்ப்பிணி பெண்கள் வந்து எந்த மாசத்துல தூங்கினா ரொம்ப ஆரோக்கியமானது, இரண்டாவது 3 மாசம் எப்படி தூங்கணும், மூன்றாவது 3 மாசம் வந்து எப்படி தூங்கினா குழந்தைக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்கறத இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் உங்களால எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்க முடியும். கர்ப்பிணி பெண்கள் வந்து யாருமே குப்புறவும் படுக்க முடியாது, மல்லாக்கவும் படுக்க முடியாது. ஆனால் இடது பக்கம் படுக்கலாம், வலது பக்கம் படுக்கலாம். இந்த ரெண்டு பக்கத்தில் எது கரெக்டான பொசிஷன், கரெக்டாக நம்ம படுத்தோன்னா எந்த பொசிஷனில் நம்ம படுத்தோன்னா நம்ம குழந்தைக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதுங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன காரணத்தினால கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து வலது பக்கம் படுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம வலது பக்கம் படுக்கும்போது நம்மளோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப அழுத்தப்படும். அப்படி அழுத்தப்படுறதுனால நம்ம குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ராப்பராக போகாது, இல்லை போகும், ரொம்ப கம்மியான அளவு தான் போகும். குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கரெக்டாக அதுக்கு குழந்தைக்கு போகணும்னா நம்ம இடது பக்கம் படுத்தால் தான் போகும். நம்ம வலது பக்கம் படுக்கும்போது குழந்தைக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கரெக்டான அளவு போய் சேராது குழந்தைக்கு. ஒரு சில கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அவங்களோட குழந்தைக்கு வந்து 7வது மாதத்துலேருந்தோ இல்லை 9வது மாதத்துலேயோ 8வது மாதத்துலேயோ வந்து நீங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து கொடி சுற்றிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப டைட்டாக கூட சுற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணத்தினாலனா அவங்க வந்து வலது பக்கம் படுத்துக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ஏற்படுமானா கண்டிப்பாக கிடையாது, இதுவும் ஒரு காரணமாக இருக்கலான்னு தான் சொல்கிறாங்க. ஒரு ஆராய்ச்சியில் வந்து சொல்லியிருக்காங்க, நிறைய கர்ப்பிணிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, எல்லா கர்ப்பிணிகளையுமே வந்து வலது பக்கம் படுக்க சொல்லியிருக்காங்க. அதில் வந்து எந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கும், எப்படி எல்லாம் குழந்தையோட பொசிஷன் மாறுது எல்லாமே செக் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் குழந்தைங்க வந்து இறக்குற நிலைமைங்க கூட அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம்னா வலது பக்கம்தான். அப்போ எல்லாத்துக்குமே ஒரு க்வெஸ்சன் தோணும், ஏன் நம்ம அப்போ வலது பக்கம் படுக்கவே கூடாதான்னு கேட்டால், கண்டிப்பாக படுக்கலாம், அதில் வந்து எந்த இதுவும் எந்த பயமும் கிடையாது, இதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலான்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு சில பெண்களுக்கு வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு அவங்க வந்து வலது பக்கம் படுக்க சொன்னாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கர்ப்பிணி பெண்கள் வந்து இடது பக்கம் படுக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனாக வரும். இடது பக்கம் படுக்கிறதுனால குழந்தைக்கு வந்து நல்ல மூமெண்ட் வந்து நல்லாவே தெரியும், குழந்தை வந்து நல்லா மூவ் ஆகுறதுக்கு நிறைய இடமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு தேவையான ரத்தம் ஓட்டம் வந்து கரெக்டான அளவு சீரான அளவு போகும். வலது பக்கம் படுக்கும்போது குழந்தைக்கு வந்து ரத்தம் ஓட்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட ஒரு சில நேரம் போகும், அதுவே நம்ம இடது பக்கம் படுக்கும்போது கரெக்டான அளவு குழந்தைக்கு வந்து ரத்தத்தோட அளவு கரெக்டாக போகும். நம்ம இடது பக்கம் படுக்கும்போது நம்மளோட கர்ப்பப்பைக்கும் ரத்த ஓட்டம் வந்து நல்லாவே போகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே கரெக்டான அளவு நஞ்சு கொடியை போய் சேர்ந்தடையும். எல்லா கர்ப்பிணி பெண்களுக்கும் அவங்க குழந்தையோட வளர்ச்சி வந்து 7வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்கும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அந்த நேரத்தில் நார்மலாகவே நம்மளோட கர்ப்பப்பை வந்து ரொம்ப அழுத்தப்படும், அந்த அழுத்தம் வந்து ஈஸியாக கம்மியாயிடும். நம்ம தூங்கும்போது நம்மளோட இடது கை வந்து கீழேயும் வலது கை வந்து மேலேயும் தூங்கணும். நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து இந்த டவுட் இருக்கும், நம்ம ப்ரெக்னென்ட்டான 10 மாதமும் ஒரே பொசிஷன்லேயே தூங்க முடியுமான்ட்டு ஒரு சில நேரத்தில் தூக்கத்தில் கூட புரண்டு படுத்துருவோம், இதனால் ஏதாவது பாதிப்புகள் வந்து ஏற்படுமான்னு நிறைய பெண்களுக்கு வந்து டவுட் இருக்கும். நம்ம கன்சீவ் ஆனதுலேருந்து இடது பக்கமே நம்ம படுத்து ஃபாலோ பண்ணோன்னா நிறைய பெண்களுக்கு வந்து நெஞ்சரிச்சல், ஒவ்வாமை இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இருக்கும், நிறைய பேருக்கு வாமிட் கூட இருக்கும். நம்ம வந்து இடது பக்கம் படுத்துக்கும் போது இந்த ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கம்மியாகலாம். நம்மளை அறியாமையே வந்து தூக்கத்தில் கூட புரண்டு படுத்துருவோம், அப்படி படுத்தால் எந்த தப்பும் கிடையாது. இருந்தாலும் நம்ம ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து 7வது மாதம் வரைக்கும் கூட கொஞ்ச நேரம் இந்த சைடு கொஞ்ச நேரம் அந்த சைடுன்னு சொல்லிட்டு படுத்துக்கலாம், ஆனால் ரொம்ப நேரம் வந்து வலது பக்கம் வந்து படுக்கக்கூடாது.
ஆனால் கடைசி 3 மாதம் வந்து கண்டிப்பாக வந்து இடது பக்கம் தான் தூங்கணும். அப்படி தூங்கினாதான் குழந்தைக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து பகலில் தூங்கலாமா தூங்கக்கூடாதாங்கிற நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். ஒரு நாளைக்கு கர்ப்பிணி பெண்கள் வந்து எவ்வளோ நேரம் தூங்கணுங்கிறதும் நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ப்ரெக்னென்ட் ஆனவங்களும் சரி, ப்ரெக்னென்ட் ஆகாதவங்களும் சரி, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 8 மணி நேரம் தூங்கணும். ப்ரெக்னன்சி உமன்ஸ் வந்து அதிலிருந்து 1 மணி நேரமோ இல்லை 2 மணி நேரமோ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கூட தூங்கிக்கலாம். என்ன காரணம்னா, நிறைய கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நைட்டு தூக்கமே வராது. ஒரு சிலருக்கு 5-4வது மாதத்துலேருந்தே கூட ஒரு சில பெண்களுக்கு வந்து தூக்கமே நைட்டு வராது. அவங்களுக்கெல்லாம் வந்து பகலில் தூங்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக தூங்கிக்கலாம். 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தூங்குங்க, ரொம்ப நேரம் தூங்காதீங்க. ஏன்னா பகலில் வந்து குறைஞ்சது 4 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா நைட்டு சுத்தமாக தூக்கம் வராது, நார்மலாகவே தூக்கம் வராது. இப்போ நம்ம பகல்லையும் தூங்கினோம்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக தூக்கம் வராது. என்ன காரணத்தினால கர்ப்பிணி பெண்கள் வந்து பகல் நேரம் வந்து தூங்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்கன்னா, நம்ம ரொம்ப நேரம் தூங்கினோன்னா நம்ம வந்து தண்ணீர் குடிக்க மாட்டோம், சாப்பிட ஒரு டைமும் ரொம்ப மிஸ் ஆகும். கர்ப்பகாலத்தில் வந்து தண்ணீர் வந்து ரொம்பவே முக்கியமானது. நம்ம பிளட்டோட சர்க்குலேஷன் ஃபுல்லாமே வந்து தண்ணீரால் மட்டும்தான் இயங்குது. நம்ம எவ்வளோ தண்ணீர் குடிக்கமோ நம்மளோட குழந்தைக்கும் அது ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்போ தொடர்ந்து நம்ம 4 மணி நேரம் தூங்கும்போது நம்ம தண்ணீர் குடிக்கவே மாட்டோம், நைட் நேரமும் தண்ணீர் குடிக்க மாட்டோம். இப்போ பகல்லையும் அதிக நேரம் தூங்கும்போது தண்ணீர் பற்றாக்குறை வந்து ஏற்படும். இதனால் பனிக்கூடத்தோட நீரோட அளவும் கம்மியாகும். அதிக நேரம் தூங்குறதுனால நம்மளுக்கு வந்து நைட் நேரம் வந்து தூக்கமும் வராது. இதனால் மதியம் வந்து ஒரு சிலர் சாப்பிடாமே கூட இருந்துருவாங்க, இல்லை 1-3 மணிக்கு சாப்பிடுவாங்க, இல்லை 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. இப்போ டைமிங் வந்து மிஸ் ஆகும்போது நம்ம கரெக்டாக நம்மளால் எந்த உணவும் ப்ராப்பராக எடுத்துக்க முடியாது. இதனால் குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனும் கரெக்டான அளவு போய் சேராது. ஒரு சிலர் கேட்பாங்க, அப்போ பகலில் வந்து நான் தூங்கவே கூடாதுன்னா? கண்டிப்பாக தூங்குங்க, மேக்ஸிமம் 1 மணி நேரம் தூங்குங்க, இல்லை 1.5 மணி நேரம் வந்து தூங்குங்க, அதுக்கு மேலே தூங்காதீங்க. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா நல்லா வாக்கிங் போங்க, நிறைய ஃப்ரூட் ஜூஸ் வச்சு குடிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, நம்ம சாப்பிட்ட உடனே படுக்கக்கூடாது. அப்படி படுத்தோன்னா நம்மளுக்கு நிறைய செரிமான பிரச்சனைகள் வந்து ஏற்படும். நார்மலாகவே கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நிறைய நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம் வந்து ஏற்படும். இப்போ நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம மதிய நேரத்தில் படுக்கும்போது அதிகமான நெஞ்சரிச்சல் வந்து வரும். நிறைய நெஞ்சுக்குள்ளேயே சாப்பாடு இருக்கிற மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் நைட்லேயும் சீக்கிரமாகவே சாப்பிட்ருங்க. 7-8 மணிக்குள்ளேயே உங்களுடைய சாப்பாடை முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங், உங்களால் வாக்கிங் போக முடிஞ்சதுன்னா சும்மா ஒரு 5 ஆர் 10 மினிட்ஸ் கூட நடந்தால் கூட போதும். தூங்குறதுக்கு 1/2 ஹவர் முன்னாடி லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணீர் வந்து குடிச்சிட்டு அதுக்கடுத்து தூங்குங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக செரிமானமும் ஆகும். ஏதாவது கஷாயங்கள் வந்து குடிக்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா அதுவும் குடிச்சுக்கோங்க, அதுவும் ரொம்பவே நல்லது. பகலில் வந்து ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது, மேக்ஸிமம் 2 மணி நேரம் தூங்கலாம், அதுவே ரொம்ப அதிகம்தான். 1 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வந்து தூங்குங்க. மற்ற நேரம் வாக்கிங் போங்க, நிறைய மியூசிக் கேளுங்க, டிஃப்ரெண்ட் மியூசிக் கேளுங்க, நிறைய புக் ரீட் பண்ணுங்கள். குழந்தை கூட அதிகமாக பேசிக்கிட்டே இருங்க. 5வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்கும் கர்ப்பகாலத்தில் வந்து என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிறத இப்போ பார்க்கலாம். அதிகமான கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து நைட்டு தூக்கம் வராததுனால 8 மணி 9 மணி வரைக்குமே தூங்குவாங்க. ஆனால் அப்படி தூங்கவே கூடாது. என்ன காரணம்னா, நம்ம கன்சீவ் ஆன நேரத்தில் கரெக்டாக 8 மணிக்கு ஏதாவது நம்ம சாப்பிட்றணும், இல்லை பாலாவது நம்ம கண்டிப்பாக குடிச்சிடணும். அதை விட வந்து 7லேருந்து 8 மணி வரைக்கும் நம்மளோட வயிற்றுப்பகுதியை வந்து சூரிய வெளியில் காமிக்கணும். அப்படி காமிக்கும்போது நம்மளுக்கு விட்டமின் டி வந்து அதிகமாக கிடைக்கும். இதனால் குழந்தைக்கு தேவையான விட்டமின் டி வந்து சூரிய வெளிச்சத்துலேருந்தே இது கிடைக்கும். இதனால் நம்மளுக்கும் நம்மளோட குழந்தைக்கும் ரொம்பவே நல்லது. நம்மளுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது ஈஸியாக சரியாயிடும். 8 மணி வரைக்கும் நம்ம சாப்பிடாமல் இருக்கவே கூடாது. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப தூக்கமாக வந்தால் கூட 7 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு கிளாஸ் பால் மட்டுமாவது குடிச்சிட்டு தூங்குங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நிறைய கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப நேரம் சமைக்கிறதா இருக்கட்டும், மற்ற வேலைகளை பார்க்கும்போது ரொம்ப நேரம் நிற்பாங்க. அதுவும் 5வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்கும் ரொம்ப நிற்கவே கூடாது. அப்படி நிற்கும்போது ஏன்னா நம்மளோட முழு குழந்தையோட வெயிட்டும் ஃபுல்லாக நம்ம காலுக்கு வரும். இதனால் நம்மளுக்கு நிறைய மூட்டு வலி வந்து நிறைய ஏற்படலாம். ஒரு சில பெண்களுக்கு வந்து காலோட வீக்கம் வந்து ரொம்ப அதிகமாகும்.
மூணாவதாக பார்த்தோன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து எப்பயுமே உட்காரும்போது கீழே தான் உட்காரணும். ஏதாவது பாய் விரிச்சோ இல்லை கீழே ஏதாவது பெட்ஷீட் விரிச்சோ கீழே வந்து நல்லா சுவரில் சாஞ்சிட்டு ரெண்டு காலையும் நீட்டிட்டு அப்படி தான் உட்காரணும். நம்ம சோஃபாலேயோ இல்லை ரொம்ப நேரம் சேர்லேயோ உட்காரும்போது நம்மளோட காலோட வீக்கம் வந்து இன்னும் அதிகமாகும். இல்லை மேபி நீங்கள் சேரில் உட்காந்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு சேரை போட்டு உங்களோட கால் பகுதியை வந்து அது மேலே வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது உங்களுக்கு காலில் வந்து அந்த தண்ணி கோர்க்கிறதுன்னு சொல்லுவாங்க, வீக்கம் வந்து ஈஸியாக கம்மியாயிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வந்து தலைக்கு குளிக்கிறதுக்கு வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒரு வாரத்துக்கு எத்தனை தடவை குளிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு ரெண்டு தடையாவது குளிங்க. அப்போ தான் நம்ம பாடியில் இருக்கிற ஹீட் வந்து ஈஸியாக சரியாயிடும். ஒரு சிலருக்கு வந்து சளி பிடிச்சிடும்னு கூட குளிக்காமல் இருப்பாங்க. நல்லா குளிச்சுட்டு தலையை நல்லா துவட்டிடுங்க. நல்லா சுடுதண்ணி வச்சு உங்களால் எவ்வளோ தாங்க முடியுதோ அந்தளவு சுடுதண்ணியாக வச்சு குளிங்க. அது வந்து ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இடுப்பு பகுதிகளில் இருக்கிற பகுதிகள் எல்லாத்துக்குமே வந்து நல்லா சுடுதண்ணி வச்சு ஊற்றி விடுங்க. டெய்லி ரெண்டு தடவை ஊற்றி விட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே ஆரோக்கியமானது. நம்ம வாக்கிங் போகும்போதோ இல்லை நம்ம நார்மலாக உட்காரும்போதோ நல்லா கொஞ்சம் ஃப்ரீயாகவே ட்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு உட்காரதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா வாக்கிங் போகிறதுக்கும் ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ டைட்டாக ட்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு நம்மளுக்கு ஈஸியாக மூச்சு விட முடியாது. நல்லா ஃப்ரீயாக ட்ரெஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி கரெக்டான அளவு ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம முதல் 3 மாதத்தில் யூஸ் பண்ணுற ஸ்லிப்பரை வந்து 2வது 3 மாதம் வந்து யூஸ் பண்ணவே முடியாது. நம்மளோட கால் வீக்கம் ஒரு சிலருக்கு வந்து அதிகமாயிடலாம். இல்லை நார்மலாகவே கொஞ்சம் நம்ம வெயிட் போட ஆரம்பிச்சிரும். அவங்களாம் வந்து ஒரே மாதிரியான ஸ்லிப்பரை வந்து யூஸ் பண்ணாதீங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஹீல்ஸ் வச்சு கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு கூட நிறைய ப்ராப்ளம் வந்து ஏற்படும். நிறைய பேருக்கு வந்து இளநீர் குடிக்கலாமா குடிக்கக்கூடாதாங்கிறத நிறைய பேத்துக்கு டவுட் இருக்கும். இளநீர் குடித்தா குழந்தைக்கு வந்து தலையில் முடியே வளராதுன்னு கூட நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் இளநீர் குடிங்க. அப்படி குடிக்கிறதுனால நம்மளோட குழந்தைக்கு வந்து பனிக்கொட நீர் வந்து அதிகரிக்கும், குழந்தையோட மூமெண்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப மழைக்காலமாக குளிர்காலமாக இருந்ததுன்னா இளநியை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. கர்ப்பிணி பெண்கள் வந்து ரொம்ப வெயிட்டான பொருளை தூக்காதீங்க. வெயிட்டான பொருளை தூக்கலைன்னு சொல்லிட்டு வெயிட்டான பொருளை வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து நகர்த்தி வைக்காதீங்க. அதுவும் நம்ம ஃபுல் ஃபோர்ஸை வந்து கொடுக்குற மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.